நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. சோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்துல நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு சித்த மருந்தகம்ல போயிட்டு நம்ம மருந்துகள் ஸ்பெஷலா வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகள்ல வச்சே நம்ம எப்படி இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா துளசி. ஸோ துளசி வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கைப்படி அளவு எடுத்துக்கலாம். ஸோ கஷாயம் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊரல் ஃபார்ம், அதாவது அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து அது ஊற வச்சுட்டு வடிகட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ துளசி கஷாயத்தோட ஒரு சின்ன பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆடாதொடை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆடாதொடை இலைகளும் ஒரு 3-5 இலைகள் எடுத்து 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தூதுவளை. ஸோ தூதுவளையும் நமக்கு கஷாயம் மாதிரியோ இல்லை துவையல் ஃபார்ம்லேயோ வந்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேப்ப இலைகள். ஸோ வேப்ப இலைகள் நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸோ வேப்ப இலையோட கொழுந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மிகுந்த மருத்துவ குணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொழுந்துகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலைகள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த இலைகளோட கஷாயமும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை மையை அரைச்சி நம்ம சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இன்னும் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கற்பூரவள்ளி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் அனைத்துமே வந்து வெளியேற்றப்படும். இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து மூலிகைகளையும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றும், அதாவது இந்த மூலிகைகள் அனைத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பெக்டோரண்ட்டாக இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நுரையீரலுக்கு கூடிய சளிகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாய்களில் வந்து நமக்கு எந்த வித சளி பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா மூச்சு விடுற சிரமம் நமக்கு வராது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள். ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே நமக்கு இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு 3 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரியே மெதுவாக அது சிப் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மஞ்சள் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி கஷாயம் மாதிரி பண்ணி அதுலேயும் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மிளகு. ஸோ மிளகுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கிருமி நாசினி ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மிளகில். ஸோ மிளகையும் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகில் தேன் நல்லா குழப்பி நாக்கில் தடவி விடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின் திங் வந்து நமக்கு காலையில் நம்ம குளிக்கும் பொழுது நம்மளோட மூக்கு துவாரங்களையும் நமக்கு தொண்டை பகுதியிலையும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்படி நம்ம கைகளை வந்து சுத்தம் பண்ணுறோம், டெய்லி வந்து குளிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்களையும் நமக்கு தொண்டை பகுதியிலும் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கிருமி அஃபெக்ட் ஆனாலும் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து அந்த கிருமி அஃபெக்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் நமக்கு எந்தவித அறிகுறிகளுமே இருக்காது, பட் ஆனால் அந்த கிருமி இருக்கும். ஸோ அந்த கிருமியை வந்து நம்ம உடனே வெளியேற்றணும் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து 1-2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம குளியல் எடுக்கிறது நல்லது. அதே மஞ்சள் தண்ணியில் நமக்கு மூக்கு துவாரங்களையும் சும்மா நம்ம ஃபிங்கரில் வந்து டச் பண்ணி அந்த மூக்கு துவாரங்களில் வந்து அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து கல்லுப்பூவும் மஞ்சத்தூளும் போட்டு நமக்கு கார்கள் பண்ணும், அதாவது தொண்டை பகுதியில் நல்லா கார்கள் பண்ணும் போது நல்லா சூடாக நம்ம தாங்கக்கூடிய அளவில் சுடுதண்ணியில் கார்கள் பண்ணும்பொழுது அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் நமக்கு வந்து அந்த கிருமிகளும் வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த மஞ்சளோட உப்போட மருத்துவ குணம்னால அந்த கிருமிகள் வந்து அழியப்படும். ஸோ டெய்லி வந்து காலையிலையோ இரவுலையோ ஏதாவது ஒரு வேளை வந்து நம்ம கார்கள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அதே மாதிரி தண்ணி நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த வைரஸை வந்து நம்ம உணவுலையோ இல்லை தண்ணியிலையோ இப்போ நம்ம உணவுலன்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறது மூலயமாக அந்த கிருமிகள் வந்து அந்த ஹீட்னால வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இப்போ ஒருவேளை வந்து தண்ணியில் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது அந்த கிருமி வந்து தண்ணியில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ நம்ம பழச்சாறு எடுத்துக்கிறோம் அதில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் வந்து நல்லா செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட்னால நமக்கு அந்த
வைரஸ் வந்து தானாவே டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். அதனால நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி எடுக்க சொல்றோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரா ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க, அதாவது பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எதுவுமே பச்சையாக எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு எப்பயுமே நல்ல சாஃப்டாக பாயில் பண்ணிட்டு அந்த ஹீட் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சாஃப்ட் பிளாங்க் டைட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது மூலியமாக நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளோட ஜீரணம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு வராது. ஸோ அதனால சாஃப்ட் டயட்டா வந்து எடுத்துக்க சொல்றோம். அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி லெவலை டெவலப் பண்றதுக்கு நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து விட்டமின் சி இருக்கு. ஸோ விட்டமின் சி, நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்க சொல்றோம். ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ விட்டமின் சி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலுமிச்சம் பழம், நெல்லிக்காய் ஜூஸு, ஆரஞ்சு, சாத்துக்கொடி இதில் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளோட இம்யூன் லெவல் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பிராணாயாமம் பயிற்சியில் நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு அந்த காற்று போகிற அளவுக்கு நம்ம சுவாச பயிற்சி வந்து எடுக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஷார்ட் ப்ரீத் தான் எடுத்துகிட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூச்சு வந்து சின்ன சின்னதாக தான் எடுத்துகிட்ருப்போம். பட் ஆனா பிராணாயாம பயிற்சினால எதனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா லங்ஸ் ஃபுல்லாவே ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பெருசா ரொம்ப லாங்கா வந்து நமக்கு காற்றுகள் உள்ள எடுக்கும் பொழுது நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு அந்த காற்றுகள் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ போகும்போது நம்மளோட பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு இம்யூனிட்டி லெவல் கிடைக்க ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி நம்ம உணவே வந்து மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி, மிளகு, சுக்கு, ஜீரகம், தனியா அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் அனைத்துமே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பழங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பழங்களோட சேர்த்து நம்ம கொய்யாவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு மெயினாக வந்து இந்த கிருமி வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ மெயினாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பப்பாளி இலை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பப்பாளியோட இலைகளில் நமக்கு பிளேட்லெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ பப்பாளி இலைகள் ரொம்ப முத்தின இலை இல்லாமல் ஒரு லைட்டாக எலசாக இருக்கக்கூடிய பப்பாளி இலைகள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிளெயினாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டு அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 30 ml to 60 ml தொடர்ந்து நம்ம டெய்லி வந்து குடிச்சிக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸும் நம்மளோட பிளேட் லெவலும் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம எப்படி இப்போது இந்த வைரஸ் வந்து நமக்கு எதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு மூலிகை சார்ந்த இலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வார்மான சுடு தண்ணியில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு 15 minutes நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையலை உபயோகப்படுத்தி எடுக்கிறது மூலமா நமக்கு இந்த கிருமியோட தாக்கம் வந்து வராமல் இருக்கும். ஸோ நம்மளை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டே நம்மளோட உணவுகள் மட்டும் எடுக்கிறத தவிர்த்து நம்ம சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய சூழல்லையும் கிருமிகள் இருக்கும். ஸோ அதனால வேப்பை இலைகள் வந்து போட்டு நம்ம தூபம் மாதிரி இப்போ சாம்பிராணி இலைகள் வந்து நமக்கு சாம்பிராணி வந்து நம்ம புகை வந்து போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வேப்பை இலைகளும் வந்து நல்ல புகை மாதிரி போடலாம், சாம்பிராணியை வந்து புகை மாதிரி போடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி முறைகள் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட வீடையும் நமக்கு நம்ம நடக்கிற தரை ஃப்ளோர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து நமக்கு இந்த டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன் போட்டு நம்ம நல்லா கிளீன் பண்ணுறது மூலயமா நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். குறிப்பாக வந்து பாசிட்டிவ் திங்கிங். இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலும் மனதும் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அதனால இப்போ இந்த கொரோனா வைரஸ்ல நமக்கு மனசும் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, உடலோட ஆரோக்கியம் வந்து பயத்தினால ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஆரோக்கியம் அப்படிங்கறத நம்ம உடலையும் சரி மனசையும் சரி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும். குறிப்பா நான் சொல்லக்கூடிய அனைத்து மெஷர்மெண்ட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவ் திங்கிங்ல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நோயிலிருந்து நம்ம சீக்கிரமா மீண்டு வந்துடலாம்.